கைஸ் ஆர் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் MOP வைஷ்ணவா. ஸோ இது வந்து ஒரு விமன்ஸ் காலேஜாக நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த காலேஜ் ஒரு ரிவ்யூ போடுறதுக்கு. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த காலேஜோடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இங்கே இருக்க கேம்பஸ் எப்படி, இங்கே வந்து ஃபன்னாக இருக்குமா, இல்லை வந்து இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி அத்தனை கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சருமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். MOP வைஷ்ணவா வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்க ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு ஒரு காலேஜ் தேடுற ப்ரோ, எனக்கு வந்து டெய்லி எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு காலேஜ் தேடுறேன், அண்ட் அது அளவுக்கு எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.2 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிகிரி எது வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட இதாக வரும். ஏன் அப்படின்னா இது வந்து அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ் தான் இந்த காலேஜ். அண்ட் கிட்டத்தட்ட 24 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க யூஜி பிஜி சேர்த்து. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து படிச்சுக்கலாங்க. அண்ட் கேம்பஸ் வைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப கொச்ச கொச்சையான அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக ஒரு நல்ல ஒரு கேம்பஸ் வைப் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பழைய இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஃபீலுமே இருக்காது. இது வந்து ஒரு நியூ இன்ஸ்டியூஷன், நல்ல வந்து ஒரு புதுசாக ஒரு அழகான ஒரு இன்ஸ்டியூஷன் தான் நான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ், உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் பொறுத்து நீங்கள் வந்து ஒரே பண்ண வேணாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒய்ஃபைலேருந்து லைப்ரரி லேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாப் நாச்சாக தாங்க இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் எந்த விதமான குறையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. அண்ட் அப்படியே இன்னொரு சைடு வந்தீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரிக்டான ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு வந்து ஃப்ரீயாக ஆகணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி தான் செமஸ்டர் எக்ஸாம்ஸும். ஸோ நான் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா செமஸ்டர் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக தான் ப்ரோ இருக்கும். நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணி படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். சும்மா ஏனோதானோ நம்ம வந்து போனால் அப்படி பாஸ் பண்ணி விடுவாங்க அப்படிலாம் எந்த கதையுமே நடக்காது. அதுக்குன்னு நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரி ப்ரோ அப்படி இப்போல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து அங்கே உள்ளே போனால் வந்து ஜாலியாகவே இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த காலேஜோட ஃபேமஸான விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் பயங்கரமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வருஷத்துக்கு வந்து மோர் தேன் வந்து 5 ஈவெண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களை வந்து போர் அடிக்கும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஃபன்னாக எனக்கு வந்து ஒரு 3 வருஷம், அட் த சேம் டைம் எனக்கு அகாடமிக்கலாகவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான உங்களுக்கான ஒரு பிளேஸ் தாங்க இந்த ஒரு காலேஜ். இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். இங்கே இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து உங்களை வந்து பிஹெச்டி முடித்தவங்க தான், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பீப்புள் தான் உங்களை வந்து இங்கே வந்து உங்களுக்கு கிளாஸஸே வந்து எடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்கள்ட்டே நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய நீங்கள் கெரியர் கைடன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உங்களை வந்து எந்த விதமான ஒரியும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. அண்ட் ஆப்வியஸாக இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்க கைஸ். நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் இருந்துச்சு, உங்கள் கையில் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒர்க் பண்ண இன்டர்ன்ஷிப் பீரியட் இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் பிளேஸ்மெண்ட்டு வேறு லெவலில் உங்களை வந்து பீக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போகிறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் சைடில் பண்ணிடுங்க. இப்போ நான் இப்போ வெளியூரில் வந்து படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவைலபிள் தான். பட் எல்லாருக்கும் அவைலபிளாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு இது வந்து லிமிட்டட் சீட் தான், யார் வந்து ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுவுமே வந்து சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஹாஸ்டல் கொடுக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் வந்துட்டு வெளியே மோஸ்ட்லி பிஜி எடுத்து தான் ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது எந்த சர்டனும் உண்மை அப்படிங்கிறது தெரில. அது வந்து உங்களோடய நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிஷன் வாங்க போகும்போது அங்கே இருக்கிற வந்து மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பேசினா தான் இதுக்கான எக்ஸாக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்குங்க. பட் மற்றபடி அங்கே வந்து ஃபுட்டு வந்து குவாலிட்டி வேறு மாதிரி டாப் நாச்சு. நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணோன்னா ஃபுட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து என்றைக்குமே கன்சர்னே இருக்காது. உங்களை வந்து டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வராது. ரொம்ப 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 நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 3 வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் லைஃப், நல்ல ஒரு காலேஜ் லைஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அண்ட் லைக் வைஸ் முக்கியமான விஷயம் பிளேஸ்மெண்ட்ஸு. ஸோ இங்கே படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கண்டிப்பாக கிடைக்கும். அப் டு 90% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. அண்ட் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% பிளேஸ்மெண்ட்டும் சில பேச்சஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன மாதிரி வந்து பேக்கேஜஸ் இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஹையஸ்ட் வந்து உங்களை வந்து 10-12 LPAக்கும் கொடுத்துருக்காங்க, லோவஸ்ட் வந்து 2.5 LPAக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எம்என்சிஸ் தான் எங்கள் அதை பற்றி ஒரே பண்ணுவேன். சிடிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸ்ஸு, டிசிஎஸ்ஸு, விப்ரோ, டெலாய்ட்டு இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸும் உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்காக வந்துருவாங்க. அண்ட் அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணுவேனா உங்ககிட்ட திறமையை மட்டும் வளர்த்துக்கோங்க, ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க, கம்யூனிகேஷன்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிடுங்க. அது இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க, டவுட்டே கிடையாது. சரி ப்ரோ ஓகே, ஓவராலாக நீங்கள் சொல்லும்போது நல்லா தான் இருக்குது, பட் உண்மையாகவே எனக்கு சூட் ஆகுமா, என்னால் அங்கே போய் சர்வை பண்ண முடியுமா, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா.
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேம்பஸை போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசுங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு கேளுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே நல்லா இருக்குமா, ஒர்த்தாக இருக்குமா, மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷனுக்காக ப்ரொசீட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களோட இங்கே பிளேஸ்மெண்ட் செல் அப்படின்னே ஒரு ரெண்டு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வருது, இப்போ ஒரு ஃபிஃப்த் செமஸ்டரில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கு, நல்ல ஒரு ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஜாப் கிடச்சிருங்க, அதுவும் உங்கள் ஃபிஃப்த் செமஸ்டர்லேயே. ஸோ அதுக்காக ஒரு பிளேஸ்மெண்ட் செல் தான். இங்கே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு, கம்யூனிகேஷன்ஸு, எப்படி அட்டன் பண்ணுறது, இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதாகவே வச்சுருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய காலேஜஸில் அது கிடையாதுங்க. ஸோ அது இங்கே இருக்கிறதுங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் நான் வந்து சொல்லுவேன், மென்ஷன் பண்ணணும்.